சட்டமன்ற மீதியான தகவல் ரூபாய் இருபது லட்சம் வரை கடன் எந்த அடமானமும் தேவையில்லை அரசின் அசத்தலான திட்டம் அது என்னன்னு சொல்ல பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என்ன மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பங்கு வெடிக்கல போகலாம் பிரதம மந்திரி முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் சிறு குறு தொழில் செய்பவர்கள் பிணை இல்லாமல் கடன் பெறலாம் இத்திட்டத்தின் கீழ் இதுவரை தமிழ்நாட்டை சேர்ந்த ஐந்து புள்ளி அறுபத்தி மூணு கோடி பேர் ரூபாய் மூன்று புள்ளி மூணு லட்சம் கோடி கடனாகப் பெற்றுள்ளன பிரதம மந்திரி யோஜனா திட்டத்தை ஒன்றிய அரசு செயல்படுத்தி வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் செயல்பாட்டில் இருக்கும் இத்திட்டம் பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா சிறு தொழில் முனிவர்களுக்கு உதவும் விதமாக ஆரம்பிக்கப்பட்டது இந்நிலையில் தற்போது செயல்பாட்டில் இருக்கும் இத்திட்டம் பத்தாவது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது சிறு குறு தொழில்களுக்கு பிணை இல்லாமல் கடன் உதவி வழங்குவதை நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது அதன்படி தொழில் துவங்குவதற்கான திட்ட அறிக்கை விலைப்புள்ளி உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் சாப்பிட்டு எந்தவொரு இல்லாமல் இந்த திட்டத்தின் கீழ் மூன்று பிரிவுகளில் கடன் பெறலாம் பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் சிறு நிறுவனங்கள் தனிநபர்கள் மற்றும் வருமானம் ஈட்டும் வணிகங்கள் பெறலாம் இந்த கடனை சிறு நிதி நிறுவனங்கள் எம்எஃப்ஐகள் வங்கிசாரா நிதி நிறுவனங்கள் சிறு நிதி வங்கிகள் ஆர்பிஆர்கள் வணிக வங்கிகள் மற்றும் கூட்டுறவு வங்கிகளில் இருந்து பெறலாம் அதே நேரம் கார்பரேட் நிறுவனங்கள் இத்திட்டத்தின் கடன் பெற முடியாது சொந்தமாக தொழில் தொடங்க விரும்பும் இளைஞர்கள் அல்லது தங்கள் தொழிலை மேலும் விரிவுபடுத்த விரும்பும் சிறு தொழில் முனைவோர் மற்றும் இத்திட்டத்தின் கீழ் கடன் பெறலாம் முத்ரா திட்டத்தில் பல சாதகங்கள் உள்ளது அதில் முக்கியமானது பொதுவாகவே கடன் பெறுவதற்கு பொருளையோ அல்லது பத்திரத்தையோ கொடுக்க வேண்டும் ஆனால் முத்ரா இத்திட்டத்திற்கு எந்த விதமான அடமானமும் சமர்ப்பிக்க தேவையில்லை சரியான ஆவணங்களை சமர்ப்பித்து முத்ரா திட்டத்தின் கீழ் கடன் பெறலாம் இந்நிலையில் முத்ரா கடன் திட்டம் தற்போது பத்தாம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ள நிலையில் நாற்பத்தி ஒன்பது கோடிக்கும் அதிகமான நபர்கள் முப்பது லட்சம் கோடிக்கு மேல் மதிப்பிலான கடன்களை இத்திட்டத்தின் வாயிலாக பெற்றுள்ளது என்று பெற்றுள்ளது தெரிய வந்துள்ளது தரவுகளின் அடிப்படையில் இத்திட்டம் துவங்கப்பட்ட இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி பதினாறு நிதியாண்டில் மூன்று புள்ளி நாற்பத்தி ஒன்பது கோடி பேருக்கு ரூபாய் ஒன்று புள்ளி முப்பத்தி மூணு லட்சம் கோடி கடன் வழங்கப்பட்டுள்ளது நடப்பு நிதியாண்டில் ஒன்று புள்ளி எழுபத்தி ஒரு கோடி பேருக்கு ரூபாய் ஒன்று புள்ளி அறுபது லட்சம் கோடி கடன் இதுவரை கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது முத்ரா கடன் திட்டத்தின் கீழ் அதிக கடன்கள் பெறப்பட்ட மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேச பிரதேசங்களின் அடிப்படையில் தமிழ்நாடு பீகார் உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்கம் மற்றும் கர்நாடகம் ஆகியவை முதல் ஐந்து இடங்களில் உள்ளன முத்ரா திட்டத்தின் கீழ் அதிகபட்சமான ரூபாய் பத்து லட்சம் வரை கடன்கள் வழங்கப்பட்டு வந்தது கடந்த பட்ஜெட் அறிவிப்பிற்கு பிறகு இந்த தொகை ரூபாய் இருபது லட்சம் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது முத்ரா கார்டுகள் மூலமாகவும் ஆன்லைனிலும் முத்ரா செயலி மூலமாகவும் கடன்களை பெறலாம் இத்திட்டத்தின் கீழ் கடனை பெற தொழில் முனைவோர் பதினெட்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அறுபத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த சேர்